ஒவ்வா பிணி அப்படிங்கிறதுக்கு பெருந்தொற்று அப்படிங்கிறது எப்போ சிந்திச்சு வச்சுருக்கிறாங்கன்னு பாருங்கள். அதுதான் தமிழர்களுடைய அறிவு அப்படிங்கிறத இந்த இளைய சமுதாயம் வந்து மனசில் பதிய வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செருப்பகையும், செருப்பகை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அண்டை நாடுகளோட அண்டை நாடுகள் நம் மீது செலுத்துகின்ற பகை உணர்ச்சி, தாக்குதல் உணர்ச்சியிலிருந்து நம்மளை வந்து நம்ம பாதுகாத்து இருக்கணும். உருபசியும் ஒவ்வா பிணியும் செருபகையும் சேராது இயல்வது நாடு அப்படின்னு வள்ளுவர் நமக்கு வந்து சொல்லியிருக்காரு. பசி இருக்கக்கூடாது, பெரிய பெரிய நோய்கள் தாக்காமல் மக்களை பாதுகாத்துக்கணும், அண்டை நாடுகளிலிருந்து அச்சுறுத்தல்கள் இல்லாமல் நம்ம நாட்டை பாதுகாப்பாக வச்சுக்கணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசோ ஆட்சியாளர்களோ அப்படி இருக்கிறாங்களா? அப்படி இல்லைன்னா ஏன் இல்லை? இந்த கேள்வியெல்லாம் ஒவ்வொரு இளைஞனும் தனிமையில் உட்காந்து சிந்திச்சு இந்த கேள்வி தனக்குள்ளார கேட்டு அதுக்கான விடை தேடுறதுக்கு புறப்படணும். இது ஒரு பார்வையாக நான் உங்களுக்கு வைக்கிறேன். ரெண்டாவது, மேலை நாடுகளின் மீது இருக்கக்கூடிய மோகத்தின் காரணமாக எல்லாருமே இங்கே ஆகச்சிறந்த கல்வியாளர்களாக மாறி அடுத்த நாட்டுக்காரனுக்கு போய் அடிமை சேவகம் செய்யக்கூடிய வேலைக்கு போய் லட்சக்கணக்கான ரூபாய் சம்பளம் வாங்குறதுக்காக அங்கே போயிடுறோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா பாரதி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக சொல்கிறாரு. பாரதி, தேர்ந்த கல்வி ஞானம் எய்தி வாழ்வம் இந்த நாட்டிலே அப்படின்னு சொல்லி பாரதி ஒரு கவிதையில் சொல்கிறாரு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்த கல்வி ஞானம் எய்தி வாழ்வம் இந்த நாட்டில், நீ கல்வியில் நல்ல தேர்ச்சி பெறணும், அறிவில் நல்ல தேர்ச்சி பெறணும், எல்லாமே பெற்றுட்டு நீ எந்த நாட்டில் இருக்கிறையோ அந்த நாட்டுக்குள்ளேயே இருந்து வாழ்ந்து அந்த நாட்டுக்கு தேவையானதை செய்யணும் அப்படிங்கிறத பாரதி வந்து நமக்கு சொல்கிறாரு. இப்போ இன்றைக்கி இந்த பெருந்தொற்றோடு ஒப்பிட்டு பாருங்களேன், இன்றைக்கி எல்லா வெளிநாடுகளுக்கு இருக்கக்கூடிய நம்ம இந்திய நாட்டை சேர்ந்தவங்க எல்லாருமே இந்த பெருந்தொற்று காரணமாக இந்திய நாட்டுக்கு திரும்பலன்னா கூட இந்த பெருந்தொற்று வந்து விட மாட்டேங்குது அவங்கள. அவங்க வந்து அந்த நாடு அனுப்ப மாட்டேங்குது, இங்கே வந்தால் இந்த நாட்டில் வந்து தனிமைப்படுத்திடுறாங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கிறாங்க. அல்லது உள்நாட்டுக்குள்ளார இந்திய ஒன்றியத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களில் மாறி மாறி வேலை வாய்ப்புக்காக வந்த மக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவங்கவுங்க மாநிலங்களுக்கு புறப்பட்டு போகிறதுக்கான ஆயத்தங்களில் இறங்கி போயிட்டுருக்கிறாங்க. அது மூலிமா சில சங்கடங்களை வந்து இந்த நாடு சந்திச்சுக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறதே நம்ம வந்து இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்குறோம். இதை மக்கள் கவிஞர் ரொம்ப ரொம்ப அழகாக ஒரே வரியில் பார்த்திங்கன்னா ஒரு பாடல் வரியில் சொல்லியிருப்பார், யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து விட்டால் எல்லாம் சௌக்கியமே. அவங்க எவ்வளவு ஆழமான செய்தி இந்த ஒரு வரியில் இருக்குது. அவங்கவுங்க அங்கங்கே இருக்க வேண்டிய இடத்துல இருந்துக்கிட்டோம் அப்படின்னம்னா நமக்கான பாதுகாப்பு எல்லாமே நமக்கு கிடைக்கும். இன்றைக்கி இளைய சமுதாயத்தை நான் திருப்பி திருப்பி ஏன் சிந்திக்க சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாம் அலை கொரோனா தொற்றின் மூலம் மாத்திரம் இன்றைக்கி நாடு வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் -7.3% அளவு வர சுதந்திர வரலாற்றில் அடிமை இந்திய வரலாற்றில் கூட இல்லாத ஒரு சரிவை வந்து பொருளாதாரம் ஜிடிபி வந்து பார்த்திங்கன்னா -7.3% சரிஞ்சிருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து செய்திகளில் பார்க்குறோம். அப்போ இதை எப்போ மீட்டு உருவாக்க நம்ம பண்ணுறது? இன்றைக்கி பார்த்திங்கன்னா சினிமா துறை அவுட்டு, பத்திரிகை துறை அவுட்டு, ஹோட்டல் துறை அவுட்டு, அப்புறம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெரிய நிறுவனங்கள் அவுட்டு, சிறு குறு தொழில்கள் வந்து அவுட்டு, ரியல் எஸ்டேட் அவுட்டு. அப்போ என்ன தொழில் தான் நம்ம பண்ண முடியும்? ஆக நாம் எல்லாமே இளைய சமுதாயம் சிந்தித்து நம்ம முன்னோர்கள் தொழிலுக்கு நம்ம போகணும். ஏன்னா எந்த பெருந்தொற்று என்ன பிரச்சனை நாட்டில் நடந்தாலும் நமக்கு வாழ்வாதாரத்துக்கு தேவை உணவு. உணவை தரக்கூடிய ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா விவசாயம். அப்போ விவசாயத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாடு முதன்மையான விஷயமாக கொண்டு வந்து விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுத்து அந்த நாட்டை வந்து நம்ம வழி நடத்தணும். ஏன்னா இன்றைக்கி இந்த பெருந்தொற்று காலத்தில் வீட்டை விட்டு வெளியில் வரலினா கூட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பால் பொருளும் உணவுப் பொருள்களுக்கான கடையை மாத்திரம் திறந்து வைக்க சொல்லி அரசாங்கம் வந்து அனுமதி கொடுக்குது. அப்போது விவசாய பொருள், உணவுப் பொருள் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத நம்ம உணரணும். கார் இருக்குது, செல்ஃபோன் இருக்குது, ஐஃபோன் இருக்குதுன்ட்டு நம்ம அப்படியெல்லாம் கவனத்தை செலுத்தாமல் இனி வந்து நம்ம தலைமுறை மாறி நீர்நிலைகளை பாதுகாக்கிறது, விவசாயத்தை பாதுகாக்கிறது, இயற்கையை பாதுகாக்கிறது, வனக்காடுகளை பாதுகாக்கிறது, மரங்களை பாதுகாக்கிறது. இன்றைக்கி மரத்துக்கும் மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம், கடவுள் வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ ஜீவராசிகளை படைச்சிருக்கிறாரு, ஆனால் மரத்துக்கும் மனிதனுக்கும் உள்ள ஒரு ஒற்றுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுளுடைய படைப்பில் எல்லா ஜீவராசிகளும் வந்து பார்த்தீங்கன்னா குறுக்கு வாக்கில் வளரும். ஆனால் மனிதனும் மரம் மாத்திரம்தான் வந்து பார்த்திங்கன்னா நெடுக்கு வாக்கில் வளருவாங்க, நேராக வளர்ந்து வளருவாங்க. இது மனிதனுக்கும் மரத்துக்கும் உள்ள தொடர்பு. ரெண்டாவது, மனிதன் தன்னுடைய கழிவாக வெளியிடுகிற கார்பன் டை ஆக்சைடு தான் மரம் தனக்கு உயிராக நினச்சி சுவாசித்து உயிர் வாழக்கூடிய உயிர் சக்தி நிறைந்த காற்று. அதே போல்
மரம் தன்னுடைய கழிவாக நினச்சி வெளியிடுகிற ஆக்சிஜன் தான் மனிதன் உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான புனிதமான காற்று. அப்போ மனிதனுக்கும் மரத்துக்கும் எவ்வளவு தொடர்பு இயற்கை நமக்குள்ளே வச்சுருக்குது. ஆனால் இருக்கிற காடுகளையெல்லாம் அழிச்சிருவான், இருக்கிற வனங்களையெல்லாம் அழிச்சிருவான். இதெல்லாம் யார் பாதுகாக்கிறது? இதெல்லாம் இளைய சமுதாயத்துக்கு தான் இந்த கேள்வி. ஏன்னா இன்றைக்கி 80 வயசு 70 வயசுக்கு தாண்டி போன முதியவர்கள் வந்து இனி நீண்ட நெடுங்கால் அவங்க வாழ போகிறதில்ல. ஆனால் 15 வயசு 20 வயசு இருக்கக்கூடிய இளைஞர்கள் அடுத்த 50 வருஷம் 70 வருஷம் 80 வருஷம் நீங்கள் தான் வாழ போகிறீங்க. அப்போ இந்த கேள்வி வந்து உங்களை பார்த்து தான் இந்த நாட்டையும் நதிகளையும் விவசாயத்தையும் இயற்கையும் வனக்காடுகளையும் பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு உங்களுக்கு தான் இருக்குது. விவசாயத்தை வந்து கைவிட்டக்கூடாது, நீர்நிலைகளை வந்து பாதுகாக்கணும், வனக்காடுகளை பாதுகாக்கணும் என்ற இந்த அடிப்படையில் இந்த பதிவின் மூலமா நான் உங்களுக்கு சொல்லி நிறைவாக முடிக்கிறது. தொடங்க நேரத்திலிருந்தே நான் வர்றேன், இளைஞர்கள் கையில் இந்திய நாடு. அதுதான் நான் உங்களுக்கு திருப்பி திருப்பி நான் சொல்கிறேன், ஒரு உதாரணம் சொல்லி முடிக்கிறேன். இன்றைக்கி சீனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி அவங்க தான் உலக அளவில் மக்கள் தொகையில் அதிகமாக இருக்காங்க, ரெண்டாவது நம்ம இருக்கிறோம். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே வயோதிகம் அடைஞ்சிட்டாங்க, இனிமேல் செயல்பட முடியாத நிலைமைக்கு போயிட்டாங்க. அதனால் சீனாக்காரன் இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு தம்பதிகளும் குறைந்தபட்சம் 3 குழந்தைகள் பெற்றுக்கலான்னு சொல்லி அவங்க கவர்மெண்ட்டே வந்து இன்றைக்கி சொல்லி இருக்குது. காரணம், அடுத்த தலைமுறை இளைய தலைமுறை அங்கே வேணும். ஆனால் நமக்கு இருக்கிற வரப்பிரசாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜனத்தொகையில் ஏகதேசம் இளைஞர்களாகவே இன்றைக்கி நம்ம இருந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற கேள்வியோடு நான் உங்களுக்கு இந்த உரையை வந்து நிறைவு செய்கிறேன். இளைஞர்கள் சிந்திக்கணும், தாய்நாட்டை நேசிக்கணும்.